Hi friends, this is Sharon Taylors. Welcome to my channel. Inniki nammaloada topic enna na Patiyala salwar cutting. Patiyala pant irukku illengla full la frills oda andha pant cutting nam inniki paaka porom. So first nama adoda measurement paathukala. Pant vandu Patiyala pant inge nammaloada height vandittu 40 inch total height. அப்புறம் நம்மளோட பேண்ட்டோட பாட்டம் இருக்குது பாருங்கள், பாட்டம் ரவுண்டு கீழே அது வந்து 7 இன்ச் இருக்குது. நம்ம பேண்ட்டோட ஹிப்பு வந்து நம்ம பாடியோட ஹிப்பு 42 இன்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு 40 இன்ச்சு, அதுக்கப்புறமா பாட்டம் ரவுண்டு வந்துட்டு 7 இன்ச்சு. நாம் இப்போது இந்த 40 இன்ச்சுலேருந்து பெல்ட்டுக்காக, பேண்ட்டுக்கு பெல்ட் இருக்கோ பாருங்கள், அந்த பெல்ட்டுக்காக ஒரு 6 இன்ச்சு இதில் மைனஸ் பண்ணிக்கலாம். நாம் 6 இன்ச்சு உள்ள பெல்ட் வைக்க போகிறோம். ஸோ 40ல் 6 மைனஸ் பண்ணினாக்கா நமக்கு 34 இன்ச் ஹைட் வரும். 40ல் நம்ம 6 இன்ச் மைனஸ் பண்ணோம். 6 இன்ச் எதுக்கு மைனஸ் பண்ணுறோன்னா 6 இன்ச் நம்மளோட பெல்ட்டுக்கு அதுக்காக 6 இன்ச் மைனஸ் பண்ணுறோம். அதில் மிச்சம் 34 இன்ச்சு. இது நம்மளோட ஃபில்ட்டு பார்ட் இருக்கும் பாருங்கள், கீழே பேண்ட்டோட ஹைட்டு 34 இன்ச் வச்சுக்கணும். 6 இன்ச் பெல்ட் வச்சுக்கணும். பெல்ட்டு வந்து நம்ம ஹிப் இருக்குது பாருங்கள், 42 சைஸ் இப்போ ஹிப் இருக்குல்ல, ஹிப்புக்கு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு, கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணும்னா 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக லைட்டாக லூஸாக வேணும்னா 5 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பெல்ட் எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஹிப்பு வந்துட்டு 42 இன்ச்சு இருக்குது, அதுக்கு நான் 5 இல்லைன்னா 6 இன்ச்சு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நாம் பெல்ட் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டு. இப்போது நான் இது வந்து உங்களுக்கு பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சும்மா டெமோ காட்ட போகிறோம். ஏன்னா துணி 3 மீட்டர் பெரிய துணி, அது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல. அதனால் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேப்பரில் உங்களுக்கு கட்டிங் காமிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் 3 மீட்டர் துணியன்னு வச்சுக்கோங்க. நான் 3 மீட்டர் துணி வாங்கி வச்சுருக்கேன் இதுக்காக. இப்போ இந்த பேப்பர் ஃபுல்லாகவே 3 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நாம் இந்த நீளம் இருக்குது பாருங்கள், இந்த நீளத்தையும் 3 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இதை நாம் டபுள் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி மடிக்கணும். அப்போது நமக்கு 4 பாட் ஆகிடும். 4 பாட்டு மாதிரி மடிச்சிக்கணும். துணியை வந்து 4 பாட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4 பாட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4 பீஸாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு எண்டில் என்ன பண்ணோன்னா பெல்ட்டுக்கு தேவையான துணியை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பெல்ட்டு வந்து ரெடி வந்து 6 இன்ச்சு, அதுக்கு நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 1.5 இன்ச்சு நம்ம நாடா கோக்குறதுக்கு மடித்து தைப்போம் இல்லைங்களா, அங்கே 1.5 இன்ச்சு நமக்கு போயிடும். அப்புறம் கீழே நம்ம ஃபில்ட்டு நிறைய ஃபில்ட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு, டோட்டலாக 2 இன்ச்சு. ஸோ நாம் 6+2 8 இன்ச்சு வந்து இங்கே பெல்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸல் சைஸு பட்டியாள பேண்ட்டுக்கு. நீங்கள் சின்ன இதோட சைஸ் சின்னதாக இருந்தால், ஹிப் சைஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து பெல்ட் சைஸ் கூட குறைச்சிக்கலாம், 5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் சைஸு, எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும், அதனால் நான் இந்த சைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம துணியை ஒரு பக்கத்துலேருந்து பெல்ட்டுக்கு தேவையான துணியை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பெல்ட்டு நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும் பெல்ட்டை. அதுக்கப்புறமா இப்போ நம்மளது 34 இன்ச்சு இருக்குது பாருங்கள், மிச்சம் 34 இன்ச்சுக்கு நாம் 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஏன்னா மேல் பக்கம் வந்து ஃபில்ட்லே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிடும். அப்புறம் கீழே பாட்டம் கேன்வாஸ் நாம் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், பாட்டம் வந்து கேன்வாஸ் வச்சு தனியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு, டோட்டலாக 1 இன்ச்சு. ஸோ நான் 34 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 35 இன்ச்சு டோட்டலாக ஹைட் எடுக்கிறேன். கீழே வந்துட்டு நம்ம பாட்டம் ரவுண்டு 7 இன்ச் இருக்குது, அதுக்கு நான் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்.
நீங்கள் பாட்டம் ரோடு 7 இன்ச் வச்சுக்கலாம், 8 இன்ச் வச்சுக்கலாம், 6.5 கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலாவன்ஸ் எடுத்துகிட்டு அந்த பீஸ் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ பீஸு மிச்சமாக இருக்கும் அந்த துணியில். இது இதை இந்த பீஸை நம்ம நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டோட்டல் பீஸாக இவ்வளோ இருக்கும். இது ஃபோல் நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இதில் நாம் 4 பீஸு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். நாம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க துணியை. இந்த மாதிரி இந்த பீஸுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேண்ட்டுக்கு நம்ம எப்படி வெட்டுவோம், க்ராஸாக வெட்டுவோம் பாருங்கள், அப்படி மார்க் பண்ணிக்கணும். இங்கே இங்கே பாருங்கள், நம்ம இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணாக்கா அந்த பக்கம் கொஞ்சம் துணி மிச்சமாகுது. நான் பென்சில் வச்சு காட்டுற பாருங்கள், அந்த துணி கூட நமக்கு மிச்சமாகும். நாம் அந்த துணி கூட நமக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த துணி கூட நம்ம இந்த சைடில் அட்டாச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்ட்ஸ் கிடைக்கும். பட்டியாலா பேண்ட்னாலே நிறைய ஃபில்ட்ஸ் வரணும். அப்போ தான் அது வந்து அதோடய லுக்கே தனியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த துணி கூட இப்போ பேப்பரில் உங்களுக்கு சின்ன துணி மாதிரி தான் தெரியுது, ஆனால் நம்ம துணியில் வெட்டினோமா நிறைய நமக்கு துணி இருக்கும். இப்போ நாம் இந்த எட்ஜில் 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் 2வது பீஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக ஒரு லைன் எழுதிக்கணும். நான் எப்படி எழுதிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இங்கே நான் 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த முனையில் 15 இன்ச்லேருந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டம் ரவுண்டு இருக்குது பாருங்கள், அது வரையும் நேராக வெட்டிக்கணும். வளைவெல்லாம் கொடுக்காதீங்க, நேராக இருக்கணும். கட்டிங் வந்து நேராக இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பீஸில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ மிச்சம் இருக்குது பாருங்கள், அந்த பீஸ் கூட நம்ம இந்த சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் கூட நமக்கு 2-3 ஃபில்ட்ஸு வரும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நமக்கு க்ராச் ஏரியான்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஆசன் ஏரியா, அது வந்து நமக்கு 9 இன்ச் வேணும். பெல்ட் ஒரு 6 இன்ச்சு, க்ராச் ஏரியா வந்து 9 இன்ச் வேணும் நமக்கு. இப்போது 9 இன்ச்சானால் நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். சீம் அலவன்ஸுக்கு கீழே 6.5 இன்ச் தையலுக்கு, மேலே 6.5 இன்ச் தையலுக்கு போயிடுச்சுன்னா 10 இன்ச் நம்ம வச்சுக்கணும். 10 இன்ச்சு எது வரையும் உங்களுக்கு துணியில் மார்க் வருதோ அது வரையும் மார்க் பண்ணிக்கிட்டு க்ராச் ஆசன் ஏரியாவை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். கர்வாக ஜென்ஸ் பேண்ட்டில் எப்படி நான் ட்ரா பண்ணுவோம் பாருங்கள், வளைவாக நீங்கள் அப்படி ட்ரா பண்ணிக்கிட்டு வெட்டிக்கணும். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த பேப்பரில் சரியாக தெரியலன்னா நான் துணியில் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 3 தனித்தனியாக பார்ட்ஸு, இது எல்லாமே 4 பீஸாக இருக்குது. 12 பீஸ் நீங்கள் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கணும். எப்படியானா ஃபஸ்ட்டு பெல்ட்டு சென்டரில் வந்து இந்த மெயின் பீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பீஸ் இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 ஸ்டிச் போட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். 2 பக்கமே அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த குட்டி பீஸ் கூட அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பெல்ட் நமக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த பேண்ட்டோட அகலம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ அகலம் உங்களுக்கு துணி இருக்குமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபில்ட்ஸ் நிறைய வரும். அப்போ உங்களுக்கு பேண்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 3 மீட்டருக்கு மேலே நீங்கள் எவ்வளோ துணி நிறைய எடுத்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஃபில்ட்ஸ் வரும். ஃபில்ட்ஸ் நிறைய வர வர பேண்ட்டோட லுக்கு கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேண்ட்டில் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நீங்கள் ஃபில்ட்ஸ் போடணும், பேக் சைடில் எல்லாம் ஃபில்ட்ஸ் போடக்கூடாது. பேக் சைடில் 2 ஃபில்ட்ஸ் தான் போடணும். பேக் சைடோட சென்டர் இருக்குது பாருங்கள், ஆசன் லைன் ட்ராச் லைனோட நேராக 2 ஃபில்ட்ஸ் தான் போடணும். ஃப்ரண்ட்டில் தான் மொத்த துணியும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் நீங்கள் ஃபில்ட்ஸ் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் ஒன்றுக்கு மேலே நீங்கள் ஃபில்ட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். இப்போ நாம் துணியில் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பேப்பரில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது தான் நாம் எடுத்திருக்க துணி. இது வந்து ரேயான் மெட்டீரியல். இது நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். பெரிய பண்ணா துணி இது. இப்படி பாருங்கள், இது நீளத்தில் 2 மடிச்சிருக்கு. இது துணி நான் உள்பக்கமாக மடித்து வச்சுருக்கேன்.
ஃபுல்லாக 3 மீட்டர் துணி இது. இப்போ இது 2 மடிச்சு இருக்குது, இதை நம்ம 4 மடிச்சு போட்டுக்கலாம், நீளத்தில் 4 மடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி நாம் மடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பெல்ட்டுக்கு தேவையானது 8 இன்ச்சு தானே நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இங்கே 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு 6 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு 8 இன்ச்சு. ஃபஸ்ட்டு சைடு கார்னரில் பீசஸ் அன்இவனாக இருக்கும், ஒன்று போல் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கோங்க, இல்லைன்னா முன்ன பின்ன இருக்கும், 4 துணியுமே ஒன்று போல் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அது பெல்ட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நீங்கள் எவ்வளோ துணி இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். பெல்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு வெட்டுங்க. நீங்கள் எவ்வளோ நீட்டாக மார்க் பண்ணுறீங்களோ கட்டிங் உங்களுது அவ்வளோ நீட்டாக வரும். நீங்கள் எவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபினிஷிங் கூட அவ்வளோ அழகாக வரும் தைச்சது பிறகு. ஸோ இது நம்ம பெல்ட் பாட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம் தைக்கும்போது. ஆனால் நான் இதில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், சாரி கட்டிங் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், ஸ்டிச்சிங் இல்லை இதில். இப்போது நமக்கு இந்த துணியில் 4 மடிச்சு போட்டு 35 இன்ச். ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்டாக போட்டுக்கோங்க துணியை. இப்படி 4 ஃபோல்டாக போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 34 ப்ளஸ் 1 இன்ச்சு ஹைட்டு, நமக்கு தேவையான ஹைட்டுக்கு வெட்டிக்கோங்க. கீழே வந்துட்டு பாட்டம் ரவுண்டு நான் 7 இன்ச்சு வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த ஹைட்டுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேப் நாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட் சைஸு பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மாறும். அதுக்கப்புறமா கிராச் லைன் இருக்குது பாருங்கள், ஆசன் ஏரியா நமக்கு, அது கூட வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு மாறும். பெல்ட்டில் பேண்ட் தைக்கும்போது இது தான் நீங்கள் பார்த்துக்கணும், நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெல்ட்டும் அதுக்கப்புறமா கிராச் லைனும் நீங்கள் கம்மியோ ஜாஸ்தியாக பண்ணிக்கணும். மற்றபடி கட்டிங்கோட மெத்தடு வந்துட்டு சேம் தான். நான் உங்களுக்கு பேப்பர்லேயே காட்டினதே இது மறுபடியும் இங்கே எழுதி காட்டுற பாருங்கள், 40 இன்ச்சில் நாம் 6 இன்ச்சு பெல்ட்டுக்காக மைனஸ் பண்ணால் நமக்கு 34 இன்ச்சு வரும். அதுக்கு ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு, அது 1 இன்ச்சு எதுக்குன்னா தையலுக்காக நாம் ஆட் பண்ணிவிட்டு 35 இன்ச்சுக்கு நாம் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நம்ம பாட்டம் கேன்வாஸ் வைப்போம் பாருங்கள், கீழே அடியில் அந்த கேன்வஸ் எவ்வளோ உங்களுக்கு லூஸ், 7 இன்ச்சு லூஸு வச்சாலே மீடியமாக போதுமானது. சில பேர் கம்மியாக கேட்பாங்க, சில பேர் ஜாஸ்தியாக கேட்பாங்க, அவங்கள விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு சீம் அலவன்ஸு அதுக்கு ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் பட்டியாலா பேண்ட்டுக்கு முன்பக்கம் மட்டுமே நீங்கள் ஃபில்ஸு வைக்கணும். ஃபில்ஸு வந்து துணி நிறைய இருந்தால் கூட ஒன்று மேலே வச்சாதான், நீங்கள் ஒன்றுக்கு மேலே பெரிய பெரிய ஃபில்ஸ் வைக்கணும், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு பட்டியாலா மாதிரி வரும். பாருங்கள் நான் வெட்டி எடுத்துட்டேன், இந்த பீஸ் நாம் பக்கத்தில் வச்சுக்கலாம். சாரி பாட்டம் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிட்டோமா, இங்கே கீழே மார்க் இப்போது மார்க் பண்ணிக்கலாம், 7 ப்ளஸ் 1 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மார்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம்.
இப்போ இது மிச்ச துணி இருக்குது பாருங்கள். இந்த துணியை கூட நாலாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாமே நாலு பார்ட்டில் தான் போடணும் பேண்ட்டோட துணி. இப்போ இது நான் ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நாலாக மடிக்கணும். இது துணியெல்லாம் கவர் பண்ணோன்னா கஷ்டம், அதனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் போட்டு காமிச்சிட்டேன். அதுபடியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த ஓப்பன் சைடு எடுத்துக்கிறேன். ஓப்பன் சைடு எடுத்துட்டு துணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணுறத அப்படியே உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன், நான் வீடியோ எதுவும் கட் பண்ணலை. இதில் இதில் கூட நம்ம 35 இன்ச்சுக்கு பார்க்கலாம் ஹைட்டு. இந்த பக்கம் இந்த கார்னரில் 35 மார்க் பண்ணிட்டோம், இன்னொரு கார்னரில் 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் இந்த கார்னரில் 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடில் துணி மிச்சமாகவோ அது கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த துணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த மூணு பார்ட்ஸாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபில்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளோ துணி நம்ம வாங்கிறது. 15, 16 இன்ச், 17 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே நம்ம கிராச்லையும் நீங்கள் வைக்கக்கூடாது. இங்கே வச்சோம்னா இந்த அதுக்கு கீழே இருக்கிற துணியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் இங்கே கீழே 17 இன்ச்சு வரையும் இல்லை 16, 17, 15 உங்கள் இந்த மூணுத்துலேயே உங்களுக்கு எது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஹைட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பாருங்கள், பார்த்து பிறகு பாருங்கள் டேப்புக்கு இந்த பக்கம் இவ்வளோ துணி இருக்குது, அந்த துணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதனால் நான் இந்த கார்னரில் 15 இல்லைன்னா 16, 17 இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள். ஷேப்பு வந்து ஸ்ட்ரேட்டாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த பேண்ட்டோட கீழே உள்ள ஷேப் இருக்குது பாருங்கள், அது ஸ்ட்ரேட்டாக வரணும். அது பார்த்து கட் பண்ணிக்கணும் நீங்கள். இந்த மாதிரி கிராஸில் இப்படி வரணும், லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது பீஸில் அதை எடுத்துடுங்க. அப்புறம் இதில் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 17, 16 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் லைட்டாக மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு வெட்டி விட்டுடலாம். வெட்டினாக்கா உங்களுக்கு இன்னொரு பீஸ் கிடைக்கும். இங்கே இப்படி கட் பண்ணிட்டோம். இது நம்மளது ரெண்டாவது பீஸு.
இங்கே சைடில் ஜாயிண்ட்டாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிச்சம் இன்னொரு துணி இருக்குது பாருங்கள், அதில் கூட இன்னொரு 4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். நாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு நீளம் ஜாஸ்தியாகும், அகலம் கூடும். இதில் பாருங்கள், இந்த 16 இன்ச் நாம் வெட்டினோம் பாருங்கள், அது இப்படி வச்சுக்கோங்க. நமக்கு 10 இன்ச்சு எங்கே வருது பாருங்கள், அது வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான கிராச் லைன் 10 இன்ச்சு தான். அந்த 10 இன்ச்சுக்கு எங்கள் இது வரையும் வருது அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேலால் ஒரு லைன் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு ட்ரா பண்ணிவிட்டு அந்த துணி வெட்டி எடுத்துக்கோங்க. இங்கே 10 இன்ச் இருக்குது பாருங்கள், அங்கே நம்மளோட கிராச் லைன் நாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷேப் கொடுங்க. இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. ஷேப் கொடுத்துட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஷேப்பாக வர மாதிரி வெட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பார்ட்டையும் நாம் ஜாயின்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின்ட் பண்ணிக்கிட்டு பெல்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் நாம் இந்த துணி எல்லாமே ஃபில்ட்ஸ் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். நான் இது ஸ்டிச்சிங் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் உங்களுக்கு இதில் அதோடய வீடியோ போடலை. நார்மல் பேண்ட் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கணும். நீங்கள் நீட்டாக அட்டாச் பண்ணிக்கணும், ஓவர்லாக் போட்டுக்கணும், பெல்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பின் பக்கம் 2 ஃபில்ட்டு தான் கொடுக்கணும். சென்டரில் பெரிய ஃபில்ட் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் முன்பக்கமே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். நாம் இந்த பாட்டம் ரவுண்டு இருக்குது பாருங்கள், நம்ம பேண்ட்டோட பாட்டம் ரவுண்டு அங்கே நம்ம கட் பண்ணலை, அந்த ஷேப் வெட்டலை. இப்போ இந்த துணிக்கு ஏற்ற மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம் அந்த பீஸை. இந்த மாதிரி ஷேப் மார்க் பண்ணிக்கிட்டு வெட்டிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் முடிஞ்சது. இந்த மிச்சம் இருக்கிற துணியில் நம்ம கேன்வாஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நாம் அட்டாச் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வைக்கணும் நீங்கள் கண்டிப்பாக, பாட்டமில் கீழே கேன்வாஸ் வச்சு இந்த துணியை யூஸ் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ண பிறகு இதோட ஃபோட்டோ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.